யுஆர் ஜமீல் இயக்கத்தில் ஹன்சிகா நடிச்சிருக்க படம் மகா. இந்த திரைப்படம் ஹன்சிகாவோட 50வது திரைப்படம். மகா படத்தில் விமானியா கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருக்காரு சிம்பு. முதல்ல கௌரவ தோற்றம்னு தான் சொன்னாங்க, ஆனால் அதுக்கப்புறம் சிம்புவோட கதாபாத்திரத்தை மாற்றி ஹீரோவாகவே ஆக்கியிருக்காங்க. ஹன்சிகாவோட காதலராக நடிச்சிருக்காரு சிம்பு. இந்த நிலையில் மகா திரைப்படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகாமல் நேரடியாக ஓடிடி தளங்களில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சமூக வலைதளங்களில் தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தகவலை பார்த்து இயக்குனர் ஜமீல் ட்விட்டரில் விளக்கம் அளிச்சிருக்காரு. மகா திரைப்படத்தோட ரிலீஸ் பற்றி ஜமீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொய்யான செய்தி. சிலம்பரசன் சார் ரசிகர்களோட ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியும். மகா படத்தை துவங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மகா படம் பற்றின அப்டேட்டுக்காக இன்னும் சில நாட்கள் காத்திருக்குமாறு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஜமீல். என் படமான மகாவுக்கு எஸ்டிஆர் சார் ரசிகர்கள் அளிச்சிட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மகா குறித்து உண்மையை சொன்ன ஜமீலுக்கு சிம்பு ரசிகர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மகா படத்தில் சிம்புவை தனக்கு காதலராக நடிக்க வைங்க அப்படின்னு ஜமீல்கிட்ட பரிந்துரை செய்ததே ஹன்சிகா தான். முன்னதாக வாலு படத்தில் சேர்ந்து நடித்தப்ப சிம்புவுக்கும் ஹன்சிகாவுக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த காதல் துவங்கின வேகத்திலேயே முறிந்தும் விட்டது. ஹன்சிகாவுடனான காதல் முறிய நானோ இல்லை ஹன்சிகாவோ காரணம் இல்லைன்னு சொல்லி இருந்தார் சிம்பு. சிம்பு தன்னோட முன்னாள் காதலி ஒருத்தர் கூட சேர்ந்து நடிக்கிறது இது ஒன்றும் முதல் டைம் இல்லை. முன்னதாக இது நம்ம ஆளு படத்தில் நயன்தாரா கூட சேர்ந்து நடிச்சிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. சிம்பு இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. மாநாடு படத்தால் சிம்புவோட கரியர் வேறு லெவலுக்கு போகும்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஒய்ஜி மகேந்திரன் கூட சேர்ந்து மேடை நாடகத்திலையும் நடிக்க ஆசையில் இருக்காரு சிம்பு.